வெல்கம் டு ஸ்டார் தமிழ் எக்ஸாம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கிராம நிர்வாக உதவியாளருக்கான அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொத்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான முறையில் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுடைய சொந்த உரிமையிலே, ஓகேங்களா, உங்களுக்கு நான் வந்து அப்ளை பண்ணி தரணும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 6381178345. ஓகே, வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் எவ்வளோ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா, இதோடையதுக்கு 2748 வேகன்சி, ஓகேங்களா. இதற்கு எந்த ஃபீஸ் வந்து கட்ட தேவை கிடையாது. என்னென்ன டாக்குமெண்ட் வேணால் சொல்கிறேன், இல்லை என்ன ப்ரொசீஜர்னு சொல்கிறேன் வந்து பார்த்துக்குங்க. இந்த சைட்டுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். நண்பர்களே, ஒரு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார் தமிழ் அடிக்கிற மாதிரி இருக்கேன். ஸ்டார் தமிழ் எக்ஸாம் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பேர் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துடும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்பாவுடைய பெயர், தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகவரி, ஓகேங்களா, தொடர்பான முகவரி, உங்களுடைய அட்ரஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா, அதை வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பின்கோடு 635752 இருக்கும் போடுவீங்க பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆனால் பெண்ணா அல்லது அதர் அதர்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நீ மேலாம் மேல் ஃபீமேல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேசிய பார்த்தீங்கன்னா, தேசியத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன இந்துவா அல்லது அதர்ஸான்னு கேட்குறீங்க, நம்ம ஹிந்து இன்று கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அதான் கேட்பாங்க, நம்ம ஹிந்து இன்றைக்கு வந்து கிளிக் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சமூக தேர்ந்தெடுக்கவும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எம்பிஓசியா பிசியா எம்பிசின்னு கேட்போம், நம்ம எம்பிசின்னு கிளிக் பண்ணிப்போம். உங்களுடைய பிறந்த தேதி, ஓகேங்களா, மினிமம் வந்து 21 வயசு ஆயிருக்கும் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ இங்கே பாருங்கள், இப்போ வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா 21 வயசுக்குள்ளே இருக்க வேண்டும்னு வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. 2010 இப்போ தோராயமாக வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சொந்த மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கவும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாவட்டம், நான் திருப்பத்தூர் மாவட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சொந்த தாலுக்காவை தேர்ந்தெடுக்கவும். நீங்கள் திருப்பத்தூரா வாணியம்படியா, என்ன சொந்த கிராமத்தில் வாணியம்படி தான் வாணியம்படி கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் என்ன வில்லேஜ், புதூரா என்ன எந்த வில்லேஜ்னு கேட்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து தேர்ந்தெடுக்கணும், ஓகேங்களா. நீங்கள் கொத்தக்கோட்டையா அல்லது எந்த ஒன்று செலெக்ஷன் பண்ணுங்கள். இங்கே எந்த ஒரு நீங்கள் பிளேஸ் வள்ளிப்பட்டு அந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிங்கன்னா, மொபைல் எண் உங்களுடைய ஃபோன் நம்பர், ஓகே, என்னோட நம்பர் போகிறேன், 6381178345, ஓகேங்களா. உங்களுடைய மின்னஞ்சல், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கல்வி தகுதி, 5th முடிச்சிருக்கான், 5th 9th முடிச்சிருக்கலாம், 12th முடிச்சிருக்கா, 18th முடிச்சிருக்கலாம், அதர் குவாலிஃபிகேஷனாக, ஓகேங்களா, அதை வந்து நம்ம கொடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைப் ரைட்டிங் தமிழ் அண்டு இங்கிலீஷ் முடிச்சிருக்கீங்களா, அதை கேட்டிருக்காங்க, அதை வந்து கொடுத்துக்கோங்க. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைப் ரைட்டிங் தமிழ் முடிச்சிருக்கீங்களா, இங்கிலீஷ் முடிச்சிருக்கீங்களா, அதெல்லாம் கேட்குறாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைக்கிள் ஓட்ட தெரியுமா, நோன் கொடுத்தா நோன் கொடுங்க, ஓகே, எஸ்ன்னு கொடுத்தா எஸ்ன்னு கொடுங்க, ஓகேங்களா. பாருங்கள், எஸ்ன்னு கொடுத்தா எஸ்ன்னு கொடுங்க, டூ வீலர், ஓகே. ஓட்டுற உரிமை எண், உரிமம் செல்லுபடியை பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து எக்ஸ்பிரி ஆகுது அப்போ அந்த டேட்டை வந்து போட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கவும் எதுவும் தெரிஞ்சிருக்க விவரம் வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் படித்திருமா அப்படின்றது, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஓகேங்களா. போத்து எல்லாமே தெரியுனா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஏதாவது இது இருக்கா, கேஸ் இருக்கான்னு கேட்டால் எஸ்ஆர் நோ விவரங்கள் நோன்னு கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய புகைப்படம், ஓகேங்களா, உடைய ஃபோட்டோ வந்து 50 KB இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கையொப்பத்தை பதிவிடணும்னு சொல்லியிருக்காங்க, உங்களுடைய சிக்னேச்சர் 50 KB. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இருப்பிடச் சான்று அது கொடுத்துருக்காங்க, கல்வி தகுதி சான்று, 10th மார்க் லிஸ்ட், 12th மார்க் லிஸ்ட்டு, ஓட்டின உரிமம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜாதி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உறுதி செய்ய ஆவணங்கள் கொடுத்துட்டு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த கேப்சா இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கேப்சா வந்து பார்த்தீங்கன்னா D92WB8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிரிண்ட் வந்து எடுத்துக்கலாம் நம்ம, வேறு எதுவுமே கிடையாது. எந்த டவுட்டாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.